வணக்கம். வீட்டு தேவைகளுக்கான மரங்களை தேர்வு செய்வதும் பக்குவப்படுத்துவதும் அவசியம் என்ற தலைப்பை இன்றைக்கு பார்க்கலாம். காங்கிரீட்டை பிரதானமாக வைத்து கட்டிடங்கள் கட்டினாலும் அதில் பல்வேறு இடங்களில் மரங்கள் பயன்படுத்துவது அவசியமாகிறது. இதில் வீட்டு தேவைகளுக்கான சரியான மரங்களை தேர்வு செய்வதும் அவற்றை பக்குவப்படுத்துவதிலும் பல்வேறு விஷயங்களை கவனிக்க வேண்டும். பொதுவாக முண்டும் முடிச்சுமாக கோணல் மாணலாக உள்ள மரங்கள் இருக்கும். இத்தகைய மரங்களை எப்படி கட்டிடங்களுக்கு பயன்படுத்துவது என்பதில் பெரும் குழப்பங்கள் ஏற்படும். எந்த மரத்தை தேர்வு செய்வது, அதை எப்படி பக்குவப்படுத்துவது என்பதில் அதற்குரிய வல்லுநர்களை பயன்படுத்த வேண்டும். இதில் பெரும்பாலும் உருட்டு வடிவில் இருக்கும் மரங்களே தேர்வு செய்யப்படும். இந்த மரங்களை பலகைகளாக அறுத்தெடுப்பது சவாலான பணிகளாக உள்ளது. இதில் அனுபவம் வாய்ந்த நபர்களை பயன்படுத்தினால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். கிராமத்தில் உள்ள நிலத்தில் வீடு கட்டுகிறீர்கள், உங்கள் தோட்டத்திலேயே மரங்கள் இருக்கும், அதை வெட்டி தேவையான பொருட்களை செய்து கொள்ளலாம் என்று எண்ணம் எழும். இதில் உங்கள் தோட்டத்தில் கிடைத்தாலும் வளர்ந்த மரத்தை வெட்டி அப்படியே பயன்படுத்த முடியாது. அதை முறையாக பக்குவப்படுத்திய பின்தான் தேவையான வடிவங்களுக்கு மாற்ற முடியும். இதில் வாசல் நிலை செய்வது என்றால் அதற்கேற்ற வகையில் மரத்தை நீளத்துண்டுகளாக வெட்ட வேண்டும். அதே நேரத்தில் கதவுகளுக்கு என்றால் பலகை வடிவில் மரத்தை வெட்ட வேண்டும். தோட்டத்து மரங்களை வீட்டு தேவைகளுக்காக பயன்படுத்தும் போது அதில் பிரதான அமைப்புகள் போக மீதமாகும் பகுதிகளை வைத்து மேஜை நாற்காலிகள் செய்துவிடலாம். வெளியில் மரத்தை வாங்கி பயன்படுத்தும் போது அது முறையாக பக்குவப்படுத்தப்பட்டுள்ளதா என்று பார்க்க வேண்டும். மரங்களை கட்டிடப்பணிகளுக்கு பயன்படுத்தும் முன் ஈரத்தன்மை நீக்கப்பட வேண்டும். ஈரத்தன்மை இருக்கும் மரங்களை பயன்படுத்தினால் வாசல் நிலை, கதவுகள் போன்றவை பயன்படுத்துவதில் சிக்கல் ஏற்படும் என்கின்றனர் மரவேலை செய்யும் வல்லுநர்கள். இக்காணொலியை கண்டமைக்கு மகிழ்ச்சி. நன்றி.